சமைக்கப்புறம் எங்கள் பசங்களோட நாங்கள் கறி சமைக்கிறோம். ஆல்ரெடி நான் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க, அதனால வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எடுக்க முடியுது. இப்பொழுது எங்கள் அண்ணன் பூண்டை போடுகிறார். ஹாய் எல்லாரும், இந்த யூடியூப்க்கு எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் யூடியூப் நண்பர்கள். இதை பாரு, போடுறா போடுறா, மணங்கண்டா போட்டுக்கிட்டு மணக்கடா. லாக்டவுனில் ஃபஸ்ட்டு சமையல் இதுதான் எங்களோடது. நிறைய சமைச்சிருக்கோம் இந்த லாக்டவுனில், இதான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி காடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி இருக்கும், பேரு ஐயனார். அடுத்து தக்காளி போட்டாங்க வெங்காயத்துக்கு. அடுத்து ஏன் பங்கு ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி சாப்பிட்டு. ப்ரீவியஸா எப்ப போன லாக்டவுன் சாப்பிட்டோம். தயவுசெய்து யாரும் பேட் வேர்ட்ஸ் பேசிடாதீங்க. வீடியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அந்த வார்த்தை பேசும்போது கட் பண்ணிடலாம் எடிட் பண்ணும் போது. என்னமோ போட்டு குண்டான் என்னன்னு தான் தெரியல. அஜித் அது என்னதுரா இவர் தான் எங்க குரூப்ல ராவணி சிவப்பு சட்ட. பல பொண்ணுங்களோட லைஃப் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்காரு. கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல மட்டும் தான் போடுறேன். நீ அதையும் கட் பண்ண மாட்டேன், அவர் தான் ஜிம்பா. எவரை காட்டுறான் அவர் தான் கேங்லயே ஜிம்பா. கருப்பு கலர் பாய் ஜெமினி கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுறேன். கருப்பு கலர் பனியன் பக்கத்துல சவுப் பக்கத்துல சவுப் சட்டா ராவணி. கறி 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 எடுத்துட்டு போங்க. கறி கூடு கறிய கூட்டு. ஆனா ஒரே ஒருது மட்டும் சொல்றேங்க, என் வைஃப் கொடுத்து வச்சு பண்ணிடுறேன். ஏன் வைஃப் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா அவனுக்கு சமைக்க தெரியாது. இன்னைக்கு சும்மா சும்மா சோக்கு மட்டும் கரண்டிய பிடிச்சிருக்கான். வெயில் வீட்டு வெளியே வேறு கை வச்சாலே அடுப்பு நாலு பக்கமும் சந்திட்டேன். மலையில கூட
தீப்பறி திருமுகம். மழை வேற. எவ்வளவு நேரம் உங்க முகத்தையே பாக்குறது, ஆடியன்ஸ் எல்லாம் கடுப்பாயிர போறாங்க. வெறும் சிக்கன் மசால் மட்டும் தான் போடுறோம் பாருங்க. இதுதான் பாரம்பரிய குண்டா மசாலா போதும்ல. பசி எடுத்துருச்சுல்ல. பசி பசிய தூண்டுது. இல்ல தூள் போட்டோம்ல வாசம் வரும். கறி வாசம் தண்ணி ஊத்தும் போதுதான் போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி போட்டு பதத்துக்கு வந்துருச்சு. கொதிக்கணும் தம்பி, கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். என்ன தண்ணி ஊத்தலாம் தானே? இல்ல உள்ள போன போட்டாதா. அங்க இந்த கொத்தமல்லின்னு கொத்தமல்லின்னு ஒண்ணு இருக்குமே, அதை எடுத்துட்டாங்க. ஏய் இந்த கறி தான் டேஸ்டா இருக்கும். பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இன்னும் பத்தே நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாதி வெந்துருச்சு. பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டதுன்னா சூப்பரா இருக்கும். ஐயோ வரண்டாயப்பா. வேற லெவல்ல ரெடி ஆயிருக்கல. பெரிய கோழி பெரிய மசாலா கரெக்டா இருக்கல. எங்க ஊரு ஓமங்கலம் சொல்லுவோம். ஸோ எங்கள் ஊரில் சேவ் ஆகிற தண்ணியெலாம் இங்கே தான் வந்து சேவ் ஆகும். ஒரு வழியா சட்டியும் காலி தண்ணியும் காலி. ஓகே காய்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.